வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம மாஸ் என்கிற மாசிலாமணி, சூர்யா, நயன்தாரா, பிரேம்ஜி, பிரணிதா, பார்த்திபன், ஜேபி, சமுத்திரகனி, ரியாஸ்கான், ஸ்ரீமன், கருணாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஆர் டி ராஜசேகர் ஒளிப்பதிவில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு வெங்கட் பிரபு, தயாரிச்சிருக்காரு கே ஞானவேல் ராஜா. இந்த படத்துடைய கதை, ஹீரோ சூர்யா பிரேம்ஜி இருவரும் லோக்கல் திருடர்கள். இவங்களை இன்னொரு திருட்டு கும்பல் துரத்தும் போது ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் பிரேம்ஜி இறந்து ஆவியாகி சூர்யா கூட இருக்கிறாரு. இது கூடவே ஸ்ரீமன், கருணாஸ் போன்ற இன்னும் பல ஆவிகள் உதவி கேட்டு சூர்யா கிட்ட வருது. சூர்யாக்கு அவங்க கண்ணில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா தன்னுடைய திருட்டு தொழிலுக்கு இந்த ஆவியை பயன்படுத்துறாரு. சூர்யாவிடம் திடீர்னு ஒரு ஆவி சூர்யா வந்து ஆசை வார்த்தைகள் பேசி பணத்தாசை காட்டி அழைச்சிட்டு போய் ஒரு கொலை செய்ய வைக்குது. தொடர்ந்து அந்த ஆவி சூர்யா நிஜ சூர்யாவை செயல்படுத்தும் போது தான் ரெண்டு சூர்யாவுமே அப்பா மகனும், அப்பா சூர்யாவோட குடும்பத்தை சமுத்திரகனியன்கோ வில்லன்கள் அழிச்சிட்டாங்கிறதும் நிஜ சூர்யாவுக்கு தெரிய வருது. உயிரோடு இருக்கும் சூர்யா தன் காதலி நயன்தாரா, நண்பன் ஆவி பிரேம்ஜி இவங்களுடைய உதவியோடு எப்படி வில்லன் குழுவை அழிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ சூர்யா மாசாகவும் சக்தியாகவும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. உயிரோடு இருக்கும் சூர்யா கலகலப்பாக நயன்தாராவை காதலிச்சாலும், நண்பன் பிரேம்ஜி, அப்பா ஆவி சூர்யா இருவரின் உதவியோடு வில்லன்களை அழிப்பது சூர சம்ஹாரம். தனக்கு உதவி செய்த ஆவிகள் தன்னை விட்டு பிரியும் போது சூர்யா கலங்கும் காட்சி நடிப்பின் அச்சாரம். இலங்கை தமிழர் சூர்யாவின் மனைவியாக வரும் பிரணிதா ஒரு சில காட்சிகளில் பிரகாசமான தீபம் போல் வந்து மறைகிறாங்க. பல தரமான நடிகர்கள் இருந்தாலும் காட்சிகள் குறைவாக இருப்பதனால் அவங்களுடைய முழுமையான நடிப்பு வெளித்தெரியாமலே போய்விடும். ஒளிப்பதிவாளர் ஆர் டி ராஜசேகர், இரண்டு சூர்யாக்கள் சந்திக்கும் காட்சியில் ஆவே சூர்யாவை தன்னுடைய லைட்டிங் மூலம் வேறுபடுத்தி காட்டியிருக்காரு. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பூச்சாண்டி பாடல் உட்பட எல்லா பாடல்களையும் ரசிக்கும்படி தந்திருக்காரு. இயக்குனர் வெங்கட் பிரபு, ஹீரோ குடும்பத்தை அழித்த வில்லன் குழுவை ஹீரோ அபூர்வ சகோதரர்கள் பாணியில் அழிக்கிறார். மொத்தத்தில் மாஸ் அபவ் பாஸ்.